நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் இல்லைங்க, வேற நாட்டில் இருக்கிற பெண்களும் கரப்பான் பூச்சியை பார்த்தா பயந்து விடுவாங்க. ஆனால் இந்த ஒரு பூச்சியை சீனால பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிஸ்னஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இந்த பூச்சிலேருந்து நிறைய பயன் இருக்கான். அது என்னென்னா பன்றைக்கு ப்ரோட்டீனாகவும் மீனுக்கு உணவாகவும் யூஸ் ஆகுதான். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பூச்சியை யூஸ் பண்ணி ட்ரக்ஸும் தயாரிக்கிறாங்களாம். அதோட இந்த கரப்பான் பூச்சிலேருந்து தயாரிக்கிற மருந்தை ஸ்டொமக் கேன்சருக்கும் அல்சருக்கும் யூஸ் பண்ணுறாங்களாம். இதனாலேயே சீனாவில் இருக்கிற பிஸ்னஸ் மேனெல்லாம் காக்ரோச்சை வளர்க்குறதுல பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னடா சொல்கிற அப்படின்னா அதெல்லாம் வெளியே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த ஒரு பூச்சியை அவங்க தண்ணியில் தான் வளர்க்குறாங்களாமா? ஒருவேளை அந்த கரப்பான் பூச்சி தண்ணியை விட்டு வெளியே வந்தால் தண்ணியில் இருக்கிற மீனெல்லாம் அதை சாப்பிட்ருமா?